பகலில் வெயில் வெளுத்து வாங்கி வரும் நிலையில் சென்னையில் பரவலாக மாலையில் பெய்யும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே மாலை நேரங்களில் மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் புரசைவாக்கம், ராயபுரம், மெரினா, கே கே நகர், கோயம்பேடு, கீழ்ப்பாக்கம், எழும்பூர் உட்பட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், பட்டாபிராம், திருநஞ்சவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும், தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனிடையே வள்ளுவர் கோட்டம் அருகே கனமழை காரணமாக மரம் திடீரென்று சாய்ந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். இதனிடையே கரூரில் தான் தோன்றி மலை, காந்தி கிராமம், கரூர் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சுமார் ஒரு மணி நேரம் மழை கொட்டியது. மாலை நேர மழையால் வெப்பம் தணிந்ததை அடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் இன்று முதல் மழை படிப்படியாக குறையும் எனவும், இன்றும் நாளையும் வடகடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.